அனைவருக்கும் வணக்கம். இந்த வடிவேல் மீம் டெம்ப்ளேட் மாதிரி இந்த பக்கம் பார்த்தா இவன் அடிக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா இவன் விரட்டுறான், சரி போனா போட்டுமே நடுவில் போய், அதாவது மிடில் ஈஸ்டில் போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அடே என்னடா சல்லி சல்லியாக நொறுக்கியிருக்கீங்களடா அப்படின்ற மாதிரியான மனநிலையில் தான் இன்றைக்கி சீனா கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் அவங்களோட புதுவிதமான கொள்கைகள் எல்லாமே இந்த அமெரிக்காவை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான விஷயங்கள் திட்டங்கள் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அத்தனையும் இன்றைக்கி சிதஞ்சிருக்கு. ஸோ எப்படி இனி இந்த அமெரிக்கா தொடர்ந்து இந்த சீனாவோட நகர்வுகளுக்கு செக்மேட் வைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இனி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சீனாவுக்குன்னு நிறைய விஷயங்கள் நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பொழுதும் போல் கடந்த 8 மணி நேரத்தில் என்னென்ன மாதிரியான நகர்வுகள் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்திடலாம். அதாவது இப்போ இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை வந்து போட்டிருக்காங்க, காசால யாரும் முடக்கிட்டாங்க டோட்டல் காசாவையே, குறிப்பா எலக்ட்ரிசிட்டி ஃபுட்டு எதுவுமே போகக்கூடாது. அதாவது துளி கூட வந்து எலக்ட்ரிசிட்டியே இப்போ வரைக்கும் 3 நாளாக ஷட் டவுன் பண்ண நிலைமையிலே தான் இருக்கு. ஸோ இது தொடர்ந்து இருக்க போதுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உணவு தண்ணி தட்டுப்பாடெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு யுஎன்ஏ வந்து பெரிய லெவலில் இப்போ குரல் கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கடுமையான நெருக்கடி, தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கைகள்லாம் கூட யுஎன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இரு தரப்புலையுமே 1500 மேற்பட்டவங்க இறந்திருக்கக்கூடும் அப்படின்ற டேட்டாஸை வெளியிட்டிருக்காங்க, இஸ்ரேல் தரப்புலையும் சரி, அதே மாதிரி இந்த பக்கம் அமாஸ் அதாவது பாலஸ்தீன மக்களும் வந்து இந்த காசாவில் உயிரிழந்திருக்கக்கூடும்ன்றத தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அகதிகள் வந்து இப்போ பாலஸ்தீன மக்கள் எகிப்துக்குள்ள அதிகமாக 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட அகதிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அங்கே கூட அந்த என்ட்ரன்ஸில் கூட ஒரு சில பேர் தப்பிச்சு போயிடுவாங்க, ஹமாஸ் மிலிட்டன்ட் குரூப் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு அங்கே கூட ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி ஒரு மிசைல் அட்டாக் வந்து இஸ்ரேல் தரப்பில் நடத்தியிருக்காங்கன்றது சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எகிப்து வார்னிங் கொடுத்தாங்க, அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு மேசிவான சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஏதோ பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆனால் அதை இஸ்ரேல் வந்து பெருசாக எடுத்துக்கல, அதனால தான் இவ்வளோ பெரிய சேதாரம் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் கிரிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இது வேணுட்டுமே கூட இஸ்ரேல் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இந்த நேரம் பார்த்து ஒட்டு மொத்தமாக வந்து வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. பட் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு பெஞ்சமின் நெட்டாயு அதாவது இஸ்ரேலோட பிரதமர் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனில் தேங்க் பண்ணியிருக்காரு, உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றின்னு பிரதமர் மோடி கிட்ட வந்து தேங்க் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட்டையே வந்து ரீட்வீட் வேறு பண்ணியிருக்காரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ அங்கே இந்தியர்கள் குறிப்பாக கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து நர்ஸ் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க இஸ்ரேலில். ஸோ அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதாக செய்திகள் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு 150 மேற்பட்ட ஹாஸ்டேஜஸ் அதாவது அங்கே கடத்தி வச்சிருக்கிற இவங்களை வந்து கொண்டு வரணும், திரும்பி கொண்டு வரணும்ன்ற இஸ்ரேல் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளன்ற ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் மேலே இருக்கு. ஸோ இப்போ காசாவில் இருக்கிற 150 சோல்ஜர்ஸுக்கும் மேலே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ஹாஸ்டேஜஸ் சிவிலியன் பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் யோசிக்காமல் கேப் விடாமல் கொடுக்குற இந்த மாதிரியான தாக்குதல் நீடிச்சது அப்படின்னா ஒவ்வொருத்தராக நாங்கள் கொலை பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைகளை வந்து இப்போ ஹமாஸ் தரப்பில் விட்டுருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் எந்த ஒரு நேரடி பதில்களும் கொடுக்கல. ஆனால் இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஹமாஸ் அமைப்புகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அதனால இந்த அளவுக்கு நேரடி எச்சரிக்கைகள் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இருந்தாலும் நம்ம எப்படி இஸ்ரேலோட ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே அலற மாதிரியான வீடியோஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க, உதவிகள் பண்ணுன்னு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை பற்றி
என்ன யோசிக்க போகிறாங்க இஸ்ரேல் அப்படின்றது நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் வந்து நேரடியாக இந்த பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் பாலிசியில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து அமெரிக்கா சந்திச்சிருக்காங்க. இது அமெரிக்கா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க ஏதோ பெரிய மாதிரி நடுவில் பூந்து மத்தியஸ்தம் பண்ணுன்ற ஒரு சில விஷயங்கள் மேற்கொண்டது எல்லாமே தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு பாலஸ்தீன தூதர், இந்தியாவுக்கான தூதர் வந்து இந்தியா கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கைகள் வச்சிருக்காரு. இரு தரப்பிலும் நீங்க ஒற்றுமையா இருக்கனால நீங்க இஸ்ரேலோட பேசி மத்தியஸ்தம் பண்ணி இந்த கான்ஃபிளிக் வந்து நிறுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கைகள் வந்து இப்ப பாலஸ்தீன என்வாய் வந்து வச்சிருக்காரு இந்தியா கிட்ட. ஸோ இது இப்போதைக்கு கடந்த ஒரு சில மணி நேரங்கள் நடந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் குறிப்பாக இந்த அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒற்றுமையாக, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஒப்பந்தங்கள் போட வச்சாங்க சைனா. அவங்க புரோக்கர் பண்ணி தான் இந்த ஒப்பந்தங்களே நடந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சவுதி வந்து இஸ்ரேலோடையும் ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ அமெரிக்கா தான் அதுக்கு புரோக்கர் பண்ணுற வேலை பார்த்தாங்க. ஆனால் அது இப்போ நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் சீனாவுக்கு பலவிதமான கனவுகள் இருந்தது. தாலிபான்களை ஒன்றிணைச்சு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. குறிப்பாக இப்போ எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஃபேஸ் ஆஃபில் இருக்காங்க சீனா மேலே. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்டை நம்பி அவங்க நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக் வந்து எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு. ஏதாவது ஒரு சைடில் அவங்க நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலோ இல்லாட்டி இந்த ஹமாஸ் அமைப்புகளோ இல்லை இந்த பாலஸ்தீன குரூப்புக்கு வந்து ஆதரவாக இருக்கிற நாடுகளுக்கு ஒரு சைடு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் இப்போ ஜி ஜின்பிங் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே விடலை. இந்த நடந்து ரெண்டு நாளா ஸோ அமைதியை தான் காத்திருந்தாங்க. சீனா தரப்பிலையும் அவங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் தான் வந்து உடனடியாக போர் நிறுத்தம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் தான் வச்சாங்க. வேற எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான இந்த பிரச்சனைகளை பற்றி சைட் வாங்குற மாதிரி எதுவுமே வந்து சீனா தரப்பில் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் ரோல் மிடில் ஈஸ்டில் அதிகமாக வந்து அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க எந்த சைடும் வாங்காதது இன்னொரு ப்ரெஷரும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 5 தடவை பாலஸ்தீனத்தோட லீடர் வந்து சீனாவுக்கு விசிட் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அங்கே சமீபத்தில் கூட ஒரு ஜூன் மாதத்தனி கூட சந்தித்து சைனீஸ் பிரீமியர் சந்திச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த பாலஸ்தீன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஈரான், எல்லாரோடையும் ஒன்றிணைஞ்சு நிறைய திட்டங்கள் சீனா வச்சுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலோடையும் ஒன்றிணைஞ்சு போனாங்க. ஸோ ரெண்டு பேருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஒரு அப்ரோச்சை வந்து சீனா மேற்கொண்டாங்க. இஸ்ரேலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி செக்டாரு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அவங்க கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இப்போ டென்ட் விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கான்ஃப்ளிக், இரு தரப்பிலும் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக் வந்து கண்டிப்பாக எல்லா நாடுகளுமே ஒரு பக்கம் சைடு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ சீனா வந்து அமெரிக்கா கவுண்டர் பண்ணுறதுக்கு அந்த கொள்கைகளை வந்து கொண்டு வரணும், அவங்களோட கொள்கைகள் கொண்டு வரணும் நினைக்கும் போது, இப்போ சைடு வாங்காமல் ஒரே இடத்துல நிற்கிறது, நியூட்ரா நிற்கிறது கண்டிப்பாக அவங்களை காப்பாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிக்கி ஏஷியாலே இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த 3-part ப்ரொப்போசல் சொல்யூஷன் இருக்கு பாருங்க. ஜி ஜின்பிங் வந்து இந்த 3-part ப்ரொப்போசல் சொல்யூஷனை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாரு. ஆனால் அது இப்போ டோட்டலாக நொறுங்கிடுச்சு. அது கூட பரவாயில்ல, அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். இப்போ இந்த அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான்லாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இந்தியா உட்பட வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு நியூட்ரலாக இந்த விஷயத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அப்போ ரஷ்யாவும் நீங்களும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறது இப்போ தெளிவாகிடுச்சான்ற அளவுக்கு கேள்விகளை இப்போ கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பாருங்கள், ரொம்ப ப்ரெஷர் வந்து எங்கே எழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முக்கியமான இந்த மெஜாரிட்டி செனட் வந்து செனட் லீடர் அங்கே சைனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அமெரிக்காவோட செனட் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்து அவரை வெல்கம் பண்ணுறாரு. அவரோட தனி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இன்னொரு மீட்டிங்குள்ளே டைரெக்டாக ஜி ஜின்பிங்கோட அந்த மீட்டிங் ஆளுக்குள்ளே உட்காந்துட்டு அங்கே நேரடியாக அவரோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதைக்கு பீஜிங் வந்து ரெண்டு தரப்பில் நண்பராக இருக்கணும்னு காமிச்சுக்கிட்டாலும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஒரு அதிருப்தி எங்களுக்கு இருக்குது.
கொஞ்சம் கூட ஒரு சிம்பத்தியை நீங்கள் காட்டவே இல்லை. இஸ்ரேல் மேலே ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் முதல்ல நடந்திருக்கு, அந்த சிம்பத்தியை நீங்கள் கொஞ்சம் கூட காட்டவே இல்லை. ஸோ இதை காட்டாமையே நீங்கள் வந்து ஏதோ போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு ஒரு நியூட்ரலான உங்களோட இந்த கருத்து, இந்த ஸ்டேட்மெண்ட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு வெளிப்படையாக நேராக மூஞ்சிக்கு நேராக ஜி ஜின்பிங்கை பார்த்து சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட கொள்கைகள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும், இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி மாறப்போகுது, இல்லை வேற ஏதாவது திட்டங்கள் சீனா வச்சிருக்காங்களா, அவங்களோட இந்த பிஹேர் இனிஷியேட்டிவ் ஏற்கனவே அது கனவு திட்டம் கனவாகவே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரதுக்கு மிடில் ஈஸ்ட் வழியாக குறிப்பாக தாலிபான்களோட ஒன்றிணைஞ்சு போகிறது, ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட முழு திட்டத்தில் இருந்தது. ஸோ இது எல்லாமே எப்படி அவங்க ஆல்டர்னேட்டிவ் பார்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேறு எந்த ஆப்ஷனும் கிடைக்கல ஒரு வேலை அப்படின்னா அப்போ இதுதான்ப்பா ஒரே வழி. சரி, நம்மளும் இந்த சைடு கான்ஃப்ளிக்ட், ஏன்னா இந்த பக்கம் தான் இப்போதைக்கு பெரிய லெவலில் கான்ஃப்ளிக் இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் பதட்டம்ன்றது இந்த தாய்வான் வச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் திருப்பியும் வந்து பெருசாக இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு வேறு ஏதாவது யோசனைகள் சீனா இருக்கலாம், ரஷ்யா இருக்கலாம், நார்த் கொரியா இருக்கலாம், ஸோ இது நம்ம வந்து யோசிக்க வைக்கிற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் பற்றி பேசணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் டைரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி பேசினா கூட நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.